படிக்க டிப்ஸ் ஐயா அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றுமே கிடையாது. நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு வெறி, ஒரு டென்ஷன் ஆகுமா யார் மேலேயாவது, அவங்களே வெறி ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம எதிரிகள் தான் நம்மளை வந்து என்ன செய்வாங்க, ஒரு ஸ்பீடாக தூண்டுவாங்க. நம்ம அந்த காரியத்தை அடைஞ்சே ஆகணுன்ற வலிமை, நண்பன் வந்து நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுவான், எதிரிகள் தான் நம்மளை தூண்டுவான். எப்படியாவது ஆயே ஆகணுன்ற எண்ணத்தை தரவேன், சுற்றி இருக்கிறவன் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறவன், நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் தான் இவன் முன்னாடி ஆகி காட்டணுன்ற அந்த வெறித்தனம் வரும் இல்லையா. அந்த மாதிரி வெறித்தனமான ஆளை பார்த்துக்கிட்டே இருங்க, நிச்சயமாக படிச்சிடலாம். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நாள் என்னெல்லாம் பண்ணோன்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னு உண்மையிலே தெரியும். அதை வச்சுக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. சூழ்நிலை இல்லை, சந்தர்ப்பம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. நமக்கான சூழ்நிலை இது தான், இதில் முன்னேற்றம்க்கான என்ன வழின்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு என்னால் படிக்க முடியலன்னு குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் படித்து வேலைக்கு எவ்வளவோ பேர் போகிறாங்க. அதனால் என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பில் முன்னேற்றம்க்கான என்ன வழின்னு யோசிக்கணுமே தவிர புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கிளாஸுக்கு போக முடியலன்னு புலம்பக்கூடாது. அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, காசு இல்லையே, உடம்புல வலு இல்லையெல்லாம் பார்க்கக்கூடாது. நோக்கம் எதுன்னு தீர்மானி, அதுதான் உன் இலக்குன்னு முடிவு செஞ்சுக்கோ. கையில் பணம் இல்லையே, உடலில் வலு இல்லையே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நண்பர்கள் துணை இல்லையெல்லாம் நினைக்காத. நீ பாட்டுக்கு மினிமமாவது என்ன செய்ய எஃபர்ட் போட்டுக்கிட்டே இரு. பாதைகள் தெளிவாகும், ஒரு நாள் உன் இலக்கு அடைவேன். அதில் மாற்றமே கிடையாது.